ஹாய், ஹலோ எவ்ரிவான். ஆன்லைனில் நம்ம வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது, ஓகேங்களா, இல்லையா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா சில ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதில் பாருங்கள், கமெண்ட்ஸ் கேட்கும், சில இடத்துல கமெண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஃபேஸ்புக்லேயும் இதே மாதிரி தான், ஓகேங்களா. ஃபஸ்ட் நேம், சர் நேம், மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த இதில் எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு பாக்ஸ், ஓகேங்களா. ஆனால் எல்லா பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நேம்ன்றது ஒரு விதமான பாக்ஸ், ஓகேங்களா. பாருங்க, இங்கே கம்பெனி நேம் ஒரு விதமான பாக்ஸ், இது இமெயில், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்ஸ், பாஸ்வேர்ட் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்ஸ், ஓகேங்களா. இது எப்படி நான் டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இந்த இமெயில் அப்படிங்கிற பாக்ஸில் இமெயில் மட்டும்தான் என்டர் பண்ண முடியும், மற்ற எதுவுமே என்டர் பண்ண முடியாது. அப்படி என்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சைன் அப் இப்படி கொடுக்கும்போது, பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த இமெயில் அட்ரஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிடும், ஓகேங்களா. அடுத்து இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் இருக்கிற இடத்துல வந்து இது வந்து ஒரு நார்மலான பாக்ஸ், இதில் வந்து என்ன வேல்யூஸ் ஆனால் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா, கம்பெனி நேம் இதில். அடுத்து இங்கே பாருங்களா, இங்கே பாருங்கள், இதில் என்ன வேல்யூஸ் ஆனால் டைப் பண்ண முடியுது, இமெயில் இங்கேயும் என்ன வேணால் கொடுக்கலாம், பட் ஆனால் @gmail.com இல்லை ஏதோ ஒரு ஜிமெயில், யாஹூ, ஏதோ ஒரு இமெயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் கொடுக்கணும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பாஸ்வேர்ட். இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த கேரக்டர்ஸும் நமக்கு ஷோ பண்ணாது, ஓகேங்களா. அடுத்து ஃபோன் நம்பர், இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போயும் உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும், இதில் என்ன டெக்ஸ்ட் வேணால் என்டர் பண்ணிக்கலாம், இதில் இமெயில் மட்டும்தான் என்டர் பண்ண முடியும், இதில் பாஸ்வேர்டு மட்டும்தான் என்டர் பண்ண முடியும், இதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ண முடியும், ஓகேங்களா. பாஸ்வேர்டு என்ன வேணால் கொடுக்கலாம், பட் ஆனால் இங்கே விசிபிள் தெரியாது, பாஸ்வேர்ட் எப்போவுமே விசிபிள் தெரியாமல் இருக்கணும், அதுதான் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா. சரி, இப்போ இந்த பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக ஒரு அப்பியரன்ஸில் பார்க்கும்போது சேமாக தான் தெரியுது, ஆனால் அதில் வேல்யூவை என்டர் பண்ணும்போது தான் இந்தந்த பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தனித்தனியாக தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரியான பாக்ஸ் எப்படி நாம் க்ரியேட் பண்ணணும், இது எல்லாமே யூசர், நம்ம தான் யூசர், நம்மக்கிட்ட இருந்து இந்த வெப்சைட்டோ இல்லை இந்த ஃபேஸ்புக்குன்ற இந்த கம்பெனியோ இன்ஸ்டாகிராம் இதுவோ எல்லாமே நம்ம ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிறது, ஓகேங்களா. ஸோ இது எல்லா பாக்ஸுமே ஒரு விதமான இன்புட் பாக்ஸ், ஓகேங்களா. இதில் பாருங்கள், இந்த பாக்ஸ் சின்னதாக இருக்குது, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, ஓகேங்களா. இதில் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணிகிட்டே போனாலும் உங்களால் அடுத்தடுத்த லைனில் உங்களால் என்டர் பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த பாக்ஸில் பாருங்களேன், அடுத்த லைன், அடுத்த லைன், இந்த மாதிரி உங்களால் என்டர் பண்ணி பார்க்க முடியும். அதாவது இதில் 4-5 லைன் வந்து உங்களை விசிபிளில் பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி என்டர் பண்ணிகிட்டே போகலாம், ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் அந்த மாதிரி தான் விசிபிளில் தெரியும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் என்டர் பண்ணிகிட்டே போகலாம், இதுவும் ஒரு விதமான இன்புட், இதுவும் ஒரு விதமான இன்புட். இப்போ இந்த மாதிரியான இன்புட் பாக்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும், HTML எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோஸும் கண்டினியூஸாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. HTML பிகினிங்கிலேருந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து இதில் சொல்லுங்கள், ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் Notepad++ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் Notepad++ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் Notepad++ சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து HTML டைப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொன்றையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள்,
ஃபைலில் போயிட்டு நியூ டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மறக்காமல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. அதுதான் முக்கியம். ஏன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நார்மலாக நான் ஒரு HTML கொடுக்குறேன். பாருங்கள், HTML டேக் போடுறேன், ஓகேங்களா? அது HTML க்ளோஸ் டேக் போடுறேன். பாருங்கள், எனக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் டேக் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு தான். பட் ஆனால் எந்த ஒரு ஹைலைட்டும் பண்ணி காட்டல, எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் எனக்கு தெரியல. ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. இதுவே நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், HTML செலக்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஓப்பன் இருக்குன்னா, அந்த ஓப்பன் டேக் எங்கே இருக்கோ அதுக்கான க்ளோசிங் டேக் எங்கே இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி காட்டும், ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அதுக்கான சின்டாக்ஸ் இது வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். சரி, இப்போ வந்து அந்த பாக்ஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். HTML டேக் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. HTML ஸ்ட்ரக்சர் நான் போட போகிறேன். அதுக்குள்ளே வந்து ஹெட் செக்ஷன். ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே டைட்டில், ஓகேங்க, அடுத்து பாடி, ஓகேங்களா? பாடி செக்ஷன். இப்போ இந்த பாடி செக்ஷனில் தான் நம்ம எல்லாம் போட போகிறோம். இந்த டைட்டில் செக்ஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பட்டன்ஸ் இல்லைங்களா? சாரி, பட்டன்ஸ்ன்ற இன்புட் பாக்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் பாக்ஸஸ். ஓகேங்களா, டைட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டுக்குள்ளே தான் நம்ம அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு டேக்கும் நான் ஓப்பன் டேக் கொடுத்து அந்த ஓப்பன் டேக்கை கம்ப்ளீட் பண்ண உடனே க்ளோசிங் டேக் அதுவே போட்டுரும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பின்னு ஒரு டேக் இருக்குது, பி இந்த டேக் இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ கம்ப்ளீட் பண்ண உடனே க்ளோசிங் டேக் போட்டுருது, பார்த்தீங்களா? அதுக்கான க்ளோசிங் டேக் இருந்துச்சுன்னா உடனே போட்டுருது, ஓகேங்களா? சரி, நார்மலாக நீங்கள் இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய HTML கோடிங்கை டைப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோசிங் டேக் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக போடாது. ஓப்பன் டேக் க்ளோஸ் பண்ண உடனே க்ளோசிங் டேக் அதுவே போடாது, நீங்களாக தான் டைப் பண்ணணும், ஓகேங்களா? அதை எப்படி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி, ஓகேங்களா? நீங்கள் க்ளோசிங் டேக் எதுக்கும் போடவே தேவையில்ல. ஓப்பன் டேக் க்ளோஸ் ஓப்பன் டேக் கம்ப்ளீட் பண்ணும்போது க்ளோசிங் டேக் அதுவே போட்டுரும். அது எப்படின்றது இங்கே சொல்லிடுற பாருங்க. செட்டிங்ஸ் போயிடுங்க, ப்ரிஃபரன்சஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது, இதில் வந்து எடிட்டிங் இருக்குது, ஓகேங்களா? அப்படியே இதில் வந்தீங்கன்னா ஹைலைட்டிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஹைலைட்டிங்கில் வந்து உங்களுக்கு எது எது ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிற இந்த இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, எஸ் ஆட்டோ கம்ப்ளீஷன், ஓகேங்களா? ஸோ அதுவே கம்ப்ளீட் பண்ணிக்கும் ஆட்டோ கம்ப்ளீஷன். இதில் பாருங்கள், இந்த இது டிக் பண்ணியிருக்காமல் இருக்கும், இதெல்லாமே டிக் பண்ணாமல் இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள், HTML XML க்ளோசிங் டேக் இதெல்லாம் டிக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டிக் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த பின்ற டேக் முன்னே போட்டேன், இப்போ அது வராது, ஓகேங்களா? அந்த க்ளோசிங் டேக் நானாக தான் போடுறேன், ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் செட்டிங்ஸில் போய் முதல்ல எனேபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. அதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு டேக்கும் அப்படி தான், ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் ஓப்பன் டேக் கொடுத்தீங்கன்னா அதுவே க்ளோசிங் டேக் அது தான் நீங்களாக தான் போடணும், ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கிள் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணணும், டபுள் கோர்ஸ் கொடுத்தா நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணணும், ப்ராக்கெட் கேர்லி பிரேஸ் கொடுத்தீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் கொடுத்தா மட்டும் போதும், க்ளோசிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அந்த பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் எனி திங் இதில் வந்து எது வேணால் என்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இது பேர் தாங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் என்டர், ஒரு நம்பர் என்டர் பண்ணிக்கலாம்,
நம்பரோடு சேர்த்து லெட்டர் என்டர் பண்ணிக்கலாம், லெட்டரோட ஸ்பெஷல் கேரக்டர் என்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் எனி திங் எது வேணாலும் என்டர் பண்ணுறோம், என்டர் பண்ணக்கூடிய பாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, அதுக்கான டேக் தான் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ஓகேங்களா? இந்த டைப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், இந்த ஆட்ரிபியூட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இன்புட் அப்படிங்கிறது, அதாவது இன்புட்னா நம்ம கொடுக்குற இன்புட் பாக்ஸ், இது எல்லாமே இன்புட் கொடுக்கக்கூடிய பாக்ஸ் இல்லைங்களா? ஸோ ஏன்னா இந்த இன்புட்லேயே நிறைய பாக்ஸ் வரப்போகுது, அதனால தான் டைப் வந்து என்ன டைப் கொடுக்குறோமோ அதுக்கு அந்த மாதிரி இந்த இன்புட் மாறிக்கும். அதனால் டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இந்த டைப் அப்படிங்கிறது என்னென்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன் எதுக்குனால இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு இது வந்து ஒரு டேக், இந்த டேகுக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம்னா அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் தான் அதுக்கான பிஹேவியர்ஸை வந்து இன்னும் ஆட் பண்ணி இன்னும் வந்து அதிகமாக்கும், ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஒரு இன்புட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ஃபைல் சேவ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ஷோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சேவ் ஆஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் இன்புட் பாக்ஸஸ் டாட் HTML இது மறக்காமல் கொடுத்துருங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இல்லைங்களா, இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன், ஒரு இன்புட் பாக்ஸஸ்ன்னு இருக்குது. இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் இங்கே வந்துருச்சு, பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன வேணால் என்டர் பண்ணலாம், ஓகே? நம்பர் என்டர் பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பாருங்கள், ப்ளஸ்ஸு அண்டர் ஸ்கோர் அட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஓகேங்களா? நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் A to Z ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் எது வேணால் என்டர் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ், ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக இன்புட் கொடுக்கலாம், ஓகேங்களா? சரி, எப்போவுமே நீங்கள் நார்மலாக ஒரு இன்புட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது டீஃபால்ட்டாகவே டைப் டெக்ஸ்ட்னு அதுவே எடுத்துக்கும். டைப் டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கலனா கூட, இப்படி கொடுக்கலனா கூட அந்த பாக்ஸ் வந்து டீஃபால்ட்டாக அதுவே டெக்ஸ்ட் பாக்ஸாக மாறிக்கும். இப்போ பாருங்கன்னா நான் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன், இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். சேவ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி உங்களுக்கு லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஓகேங்களா? இதில் எது வேணால் என்டர் பண்ணலாம். இது வந்து டெக்ஸ்ட், நீங்கள் டைப் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதுவே எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், ஓகேங்களா? அடுத்த பாக்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து இமெயில், இமெயிலுக்கு வந்து டைப் டெக்ஸ்ட்னு கொடுக்கக்கூடாது. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமெயில் அப்படின்னு கொடுக்கும், ஓகேங்களா? இப்போது அடுத்த பாக்ஸ் வருது, இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வரும், இந்த பக்கத்துலேயே வருது. இப்போ எனக்கு அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரேக் டேக் ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பிரேக் டேக் கொடுத்துக்கோங்க. ஈஸியாக போய் நம்புறதுக்காக சொல்கிறேன், டைப் இமெயில், இது இமெயில் பாக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப் டெக்ஸ்ட்டு இமெயிலு இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்பெனி நேம்னு இருக்குது, கம்பெனி நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இதில் வந்து உள்ள அந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெட்டர்ஸ் எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு தான் அங்கே இன்னொரு ஆட்ரிபியூட் தேவைப்படுது. இதுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட் வந்து அது டெக்ஸ்ட்டாக இல்லை இமெயிலாக அப்படின்னு அந்த பாக்ஸ் பிரிச்சிடும், ஓகேங்களா? இந்த இன்புட் வந்து டெக்ஸ்ட்டு அலோவ் பண்ணிக்கும், இந்த இன்புட் வந்து இமெயில் மட்டும்தான் அலோவ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? சரி, அடுத்த ஆட்ரிபியூட் என்னென்னா, இதில் வந்து இந்த கம்பெனி நேம், இமெயில், பாஸ்வேர்டு உள்ள அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வர்றது தாங்க அடுத்த ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து அந்த இன்புட் பாக்ஸுக்கு இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்குது. அந்த ஆட்ரிபியூட் என்னென்னா, அந்த பாக்ஸ்க்குள்ளே லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா வேர்ட்ஸ் கொண்டு வர்றது எத்தனோ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள்
அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன லெட்டரோ இல்லை என்ன வேர்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இன்புட் பாக்ஸுக்குள்ளே இந்த ஃபஸ்ட் நேம்ன்றது பாக்ஸுக்குள்ளே வந்திருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் ஃபஸ்ட் நேம்ன்றது வரும். ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் நேம் வந்துருச்சு. ஓகேங்களா? இது பேர் பிளேஸ் ஹோல்டர். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் கர்சர் கிளிக் பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு அந்த ஃபஸ்ட் நேம் தெரியும், ஆனால் ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணால் உடனே போயிடும். ஓகேங்களா? எப்போ இது எம்டியாக இருக்கோ அப்போ மாத்திரம்தான் அதை காட்டும். இப்போ அதே மாதிரி இந்த இமெயில் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கும் இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்றது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இமெயில் உங்களுக்கு என்னென்னு அந்த இதுக்குள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. யுவர் இமெயில். இப்போ பாருங்கள், யுவர் இமெயில். ஓகேங்களா? சரி, இதில் இமெயில் என்டர் பண்ணிக்கலாம். abcd@gmail.com இந்த மாதிரி இமெயில் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பாக்ஸ், அடுத்த பாக்ஸ் என்ன அப்படின்னா, அகைன் பிரேக் டேக் கொடுத்துக்கோங்க அடுத்த லைன் போகிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் மட்டும் என்டர் பண்ணோம். ஃபோன் நம்பர் இருக்குன்னா வேறு நம்பர் மட்டும் தானே பாக்ஸில் என்டர் பண்ணோம். அதுக்காக அதே இன்புட் டேக் தான், டைப் மட்டும் நீங்கள் நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்பர் பாக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் இது நம்பர் பாக்ஸாக இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ஏரோ மார்க் இருக்கும். ஓகேங்களா? இது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணாமலே அதெல்லாம் வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நல்ல லெட்டர்ஸ் எதுவுமே என்டர் பண்ண முடியாது. பாருங்கள், ஏபிசிடி எதுவுமே என்டர் ஆகலை. நம்பர் கொடுக்குறேன், என்டர் ஆகுது. டாட் வச்சுக்கலாம், ஆனால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்க முடியாது. பாருங்கள், ப்ளஸ் கொடுக்குறேன், கொடுக்க முடியல. மைனஸ் கொடு, ஐஃபன் வேலை செய்யுது. ஓகேங்களா? அண்டர் ஸ்கோர் இதெல்லாம் போட முடியாது, ப்ளஸ் மைனஸ் போட முடியாது. ஐஃபன் கொடுத்துக்கலாம், அதாவது ஐஃபன் மீன்ஸ் மைனஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா மைனஸ் 20 அப்படிங்கிறது ஒரு நம்பர் இல்லைங்களா, மைனஸ் 30, 40 இது மாதிரி ஒரு நம்பர் இல்லையா, அதனால் மைனஸ் அப்படிங்கிறது வேலை செய்யும். மைனஸ் மீன்ஸ் ஐஃபன் தான் இது. ஓகேங்களா? இது நம்பர் பாக்ஸ் அப்படின்றது பார்த்துருவோம். இப்போ இதுக்குள்ளே நம்பர்ன்றது கொண்டு வரணும்னா அகைன் நீங்கள் பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்து ஃபோன் நம்பர் அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோடனே ஃபோன் நம்பர் வந்துருச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துட்டோம், இமெயில் பாக்ஸ் பார்த்துட்டோம், நம்பர் பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமானது, ஓகேங்களா? நம்ம எல்லாருமே இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். எதுனா பாஸ்வேர்டு. ஓகேங்களா? சரி, இந்த பாஸ்வேர்டு எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்துருவோம். இதுக்கும் அதே இன்புட் தாங்க. இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? அங்கேயே பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்றா. என்டர் பாஸ்வேர்டு இப்படி கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்னொரு பாக்ஸ் வந்துச்சு, பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன டைப் பண்ணணும், டாட் டாட்டாக தான் வரும். நீங்கள் இந்த டைப் மற்றும் பாஸ்வேர்டுன்றது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டைப் எதுவுமே கொடுக்கலனா என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன்னா இன்புட் பாக்ஸுக்கு போயிடும். அதாவது இன்புட் டைப் இக்குவல் டெக்ஸ்ட்ன்றது டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். இப்போ நான் டைப் எதுவுமே இங்கே கொடுக்கல அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல, இந்த பாஸ்வேர்டு பாக்ஸ் இப்போ டாட் டாட்டை தான் வேலை செய்யுது. இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பாருங்கள், பாஸ்வேர்டு தான் இருக்கும், ஆனால் நான் டைப் பண்ண எல்லா லெட்டரும் தெரியும். இது தெரியக்கூடாது, பாஸ்வேர்டு தெரியக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் டைப் மறக்காமல் கொடுக்கணும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இந்த டைப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் உனக்கு என்ன மாதிரியான பாக்ஸ் ஜென்ரேட் ஆகணும், என்ன மாதிரியான பாக்ஸ் வரணுங்கிறது இந்த டைப் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் இந்த டைப்புன்ற ஆட்ரிபியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இப்போ பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து டெக்ஸ்ட் பார்த்துட்டோம், இமெயில் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க.
इतना कामेंट्स ओके कमेंट्स वो नम पेरा पेराग्राफा टाइप पड़ना एव्वना टाइप पड़ना ओके इवोर पाक्स वो अब कंपा अब वो टेक्स्ट अद्क ओके एल इनपुट पाक्सूम और विधान टाइप सिंगल लाइन इनपुट ओके नाम कुछ मल्टी लाइन इनपुट ओके अंत मल्टी लाइन इनपुट वो टेक्स्ट एरिया अब TXTARE स्पेस अड़कन स्पेस उड़ीचना तप ओके टेक्स्ट एरिया ओपन अंड क्लोज इवो ना वो इनपुट टेग यूस पड़े ऐसा क्लोसिंग टेग अभी आटोमेटिकाड़े टेक्स्ट एरिया वो इन क्लोसिंग टेग अदेटी ओके टेक्स्ट एरिया ओपन क्लोज मरकामी बाहर टेक्स्ट एरिया की बाहर और लाइन सेकंड लाइन रेंड लाइन सो इत पाक्स इत पाक्स डिफ्रेंसा पाक्स पेसा ओके डीफाल्टा अपने वह रेन दा एंटर पड़े मारे को रेन विसिबल आगे मारे कोई एतना एंटर पड़ना आना उ वो रेन शो विसिबल इन रेन विसिबल आगे पिछड़ मादे ना अंजुन आर लाइन एपड़ी मातिकल अदूस आगे आट्रिब्यूट ओके आट्रिब्यूट अब पाती रोस् अब आट्रिब्यूट रोस आट्रिब्यूट पड़ो अक्स्ट अक्स एतने रो तरीनो अब अर्थम इनको रे रोदा नहीं वे रोदा विसिबल काटो इत रे रोव माती ना अंजु रो तरीनों पत् रो तरीनों अब ईसिया इत रो अभी आट्रिब्यूट को ले अंजु अब कुटी अब इन इे पाक्स अंजु रोव मारद ओके टू थ्री फोर फैन वो ओके आट्रिब्यूट नहीं मेन पड़ी अद्क तीन पाक्स वो सर इतनी पाक्स वो इवो लेंगे आना नमुक इं चा इतनी परेसा अब पाती लेटर और कालम्स ओके रोव एतने लेटर वरण अभी इंटर आट्रिब्यूट मेन पड़ी अद्क तीन मारी COLS कालम्स अर्थों रोल एत लेटर वरण अभी इं मेन पड़नों ओके फार एक्सापल रोल और फिफ्टी लेटर्स वरण रो को फिफ्टी लेटर्स वरण अब और रो के फिफ्टी लेटर्स मार पांगी इन अब टाइप अब रो एंड आगे वो फिफ्टी लेटर्स मुड़ी ओके इनकलूडिंग स्पेसोड़ से ओके स्पेसूम और कैरेक्टर அதனால இங்க இருக்கிற எல்லா கரெக்டர் சேர்த்து தான் அது 50 லெட்டர்ஸ் ஓகேங்களா எடுத்துருச்சு சோ இப்படி தான் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணனும் ஓகேங்களா சோ இந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணனும் இந்த கமெண்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணனும் பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து பாஸ்வேர்ட் பார்த்துட்டோம் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் இமெயில் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா சோ டிஃபரண்டான इनपुट बॉक्सेस एपड़ी पड़नों अभी नाम इं पाँ मुख्य विषय इमेल एंटर पड़नों इतना एंटर पड़नों अब नाम कंफर्म पड़ा ना इं इन इतपे ना आट्रिब्यूट को एंटर पड़ोन आना पाती एंटर रिवर कमेंट हियर अब इतमी पाक्स को नाम यूस पड़ी आट्रिब्यूट अगेन इन द प्लेस होल्डर ओके प्लेस होल्डर आट्रिब्यूट एपलना और पाक्स को इनपुट को टाइप पड़ रही ओके ओन टाइप पड़े अंदमर इनपुट पाक्स मतलब प्लेस होल्डर अप्ले पड़ो नहीं सब इतनी सेलेक्ट पड़ी टाइप पड़ मटी अंदमर इतना प्लेस होल्डर कुड़कूड़ा कुछ वे ओके ओन इनपुट एंकमो अगर वाले प्लेस होल्डर को एंटर रिवर कमेंट्स अब कमेंट्स इन नम्बर पाक्स को एंटर रिवर कमेंट्स वाला सर इधान पाक्सम पातीटो
இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இது இந்த ஆட்ரிபியூட் ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் இமெயில்ல இமெயில் தானா இது, நம்பர்னா நம்பர் தானா இது, பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட் தானா இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா? அது என்னன்னா ரெக்வயர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெக்வயர்ட் அதாவது இந்த ஆட்ரிபியூட்ஸ் ரெண்டு விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்று வந்து பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஆட்ரிபியூட்ஸில் எப்போவுமே வேல்யூஸ் கொடுக்கணும். இது ஒரு நார்மல் ஆட்ரிபியூட்ஸ், அதனால தான் ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸில் இதோட வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு ஆட்ரிபியூட், இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஆட்ரிபியூட்ஸ். ரோன்றது ஒரு நார்மல் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? அடுத்து இந்த ரெக்வயர்டுங்கிறது நார்மல் ஆட்ரிபியூட் கிடையாது, பூலியன் ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்து இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறது, இப்போ எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது பூலியன் ஆட்ரிபியூட்ஸ். ஏன் இந்த ரெக்வயர்டு கொடுக்குறேன் அப்படின்னா, சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணாமல் கீழே ஒரு சப்மிட் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் நேம் நீங்கள் ஃபில் பண்ணலை, ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ரெக்வயர்டுங்கிற ஆட்ரிபியூட். ஓகேங்களா? அதாவது ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லுவாங்க. வேல்யூஸ் எந்தெந்த பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்காமல் போகிறாங்களோ இல்லை தப்பாக கொடுக்குறாங்களோ அந்த பாக்ஸ் எல்லாமே நமக்கு அலர்ட்டில் வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இப்போ நான் ரெக்வயர்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ எப்படி நான் வந்து எனக்கு இது இதில் வந்து இன்றைக்கி என்டர் பண்ணலன்றது எப்படி சொல்லும் அப்படின்னா, கீழே ஒரு பட்டன் இருக்கும், பட்டன் இருந்து பட்டன் சப்மிட் பண்ணும்போது தான் அது சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு பட்டன் போட்டுக்கிறேன். அடுத்து பிஆர். ஸோ பட்டனுக்கு வந்து நான் ஆல்ரெடி இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படியெல்லாம் பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு பட்டன் வந்துச்சு. இதை சப்மிட் பண்ண உடனே எனக்கு வரல பார்த்தீங்களா இப்போது. ஸோ இதில் வேல்யூஸ் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு சொல்லவே இல்லை. இது எப்போ சொல்லணும், எப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே கொடுக்கக்கூடிய இன்புட், இந்த பட்டன், இது எல்லாமே ஃபார்ம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்குள்ளே இருக்கும். சாரி, ஃபார்ம்ன்ற ஒரு டேக்குள்ளே இருந்தால் தான், இந்த ஃபார்ம்ன்ற டேக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ன்றது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம்ன்ற ஆட்ரிபியூட்குள்ளே இருந்து சரி அந்த டேக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் ஸ்பேஸ் போடுறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணும் பார்த்துக்காங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் கொடுத்தோடனே இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சரி, இதில் நான் ஃபில் பண்ணிடுறேன். அடுத்தது பாருங்கள், இதுக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? இதுக்கு சொல்லவே இல்லை, டைரெக்டாகவே ஃபார்ம் சப்மிட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ன்றது கொடுத்தாலே இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணவுடனே ஆக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்கிற இன்புட் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் ஒன்றுக்கு மட்டும்தான் எனக்கு அது காட்டுது, எது நீங்கள் வேல்யூ ஃபில் பண்ணல அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இதுக்கு மட்டும்தான் நான் ரெக்வயர்டு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கும் ரெக்வயர்டுன்றது கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்தா தான் இதை ஃபில் பண்ணலன்னு அது சொல்லும். இப்போ பாருங்கள், இது வந்து வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாதான் இந்த லைன் முடிஞ்ச உடனே கண்டினியூ ஆகாமல் அடுத்த லைன் வரணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வேர்ட் ரேப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த லைன் கொண்டு வந்துடும். அதாவது இந்த லைனை தாண்டி போகும்போது. ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்துருங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட் ரேப் உங்களுக்கு மாறிக்கும்.
ओके ना रिक्वयर एल्तें ना फर्स्ट ए सब्म पड़े फिल पड़े सो ना फिल पड़े अत फिल दि फिलक्रे नार्मल अब एंटर पड़े अल्द पाती प्लीज इनकलूड अट्ट अब इत वो इमेल टाइप इमेल अट्टुंग ओके अट अद अभी कुकल सो डाट जीमेल डाट कु अट जीमेल फोन नंबर पाती फोन नंबर वो कुटे सूमा इन लेटर मतलब वो इप्ली फ्री प्लीज प्लीज एंटर ए नंबर अब इत व नंबर क्या ओके एंटर पड़ा सुत में एमटीआर प्लीज फिल आउट दिस फील्ड वो वैल्यू फिल पड़े तपा और नंबर कुटी अब अल ईन मतलब नंबर पाक्स ऐसा एक्सपोनेंशियल फॉर्म अभी नंबर मतलब एंटर पड़नों अंत एरर पेना अभी करेक्टा पासवर्ड ओके पासवर्ड वो फिल पड़ फिल पड़े सूमा अत फील फिल पड़ फिल पड़े मेरी एला करेक्टा अब अद्क नम्बर टाइप अभी आट्रिब्यूट यूस पड़े टाइप आट्रिब्यूट करेक्टा इले अब उल्लूर विधान इनपुट पाक्स ओके वो एल पाक्स एपी क्रियेट पड़े वो विधान पाक्स एपी क्रियेट पड़े ईसिया निके पी कमेंट्स वो की अत वीडियो वो इन डिफ्रंटा इन रोम यूस्फुलाकूक HTML टैग्स पी यूस पड़ेद पे यूस आगे पची अत वीडियो ना वो एक्सप्लेन पड़े ओके फॉर वाचिंग दिस वीडियो हैव ए ग्रेट टाइम।